அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இது யாரோ அந்த பையன் தெரியலீங்க? பெரிய புட்டிதான் ஒண்ணா வேற இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட்டு போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்மூர் தானுங்களா? ஆமா ஐயா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படிதான் என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? புடுற அந்த துண்ட புடுற. அதையும் தூக்கி மேல வீங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல ஏவன்டா பூட்டி தூக்குறது? 10 ரூபா கொடுப்பான், பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. யோ, திருப்பிட்டு இருக்காயா? என்ன காரியம் செஞ்சு? ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா. தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2. 100,000 போட்டுக்கணுங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு. அத கணக்குல இருந்து விட்டுரு. என்ன சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு நீக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்ப உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்ன பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏடா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுறீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இறுக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி காய்ச்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ன அங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதைய சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடா இங்க 100,000 போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்து கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்காரன் சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. ஏ மாகாளி, ஐயா தேச தூரல் விழுகிற மாதிரி தெரியுதோ? களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சாலக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க.
எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு. ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சு? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இல்லைங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா, இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய். அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே, என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழுக்க ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல. போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்து புள்ள. ஊரா தனி அவக்கிறதுக்குள்ளே மலமலன் பணம் தனி அவன் கையில கொடுத்து போடுறான். ஏய் பத்திரமா பாத்து வாங்கடா, வெறி மருந்து பாத்து வாங்க. ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலச்சாமி மச்சான், அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே, அது இவன் தான். நிறுத்துடா, படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏனா கெடுக்கிற? படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்கேன். படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அழுகி போயிருச்சு. என்ன பண்றது? யார் விட்டாங்க தெரியலீங்க? என்னடா தெரியல, ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது. பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்கய்யா? கொடைய மடக்கணும் மோட. சீக்கிரமா போய் மறைய போ, தண்ணி நிறுத்துறான். ஐயா போட. ஏய் யார் பண்ணது? கவுண்டரே, நான் இங்க இருக்கேன். ஏய் கவுண்டர் தோட்டத்து கண்ண தர்மத்துக்கா வருது கண்ணா? அப்ப நான் திறந்து விடுறதுக்கு இப்போ என்ன பண்ற பாரு. ஐயோ ஓடுறியா நீயே? நில்லுப்ல. கவுண்டரே, உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னன்னா இங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமலையும் அறுத்து போட்டீங்களே. அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்து சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும் எனக்குல்ல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டே பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா, ஆடெல்லாம் மேய்க்கிறாள் தெய்வான. அவளோட தங்கச்சி வள்ளி. பெருசு வீட்டுல ஆரம்பியா ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி, எம்பட வீட்டுக்குள்ளேயே வந்து எனியவே கல்லுங்கறியா?
உன் ஆத்த ஆவட இருந்தால வாயில்லா பூச்சி. நீ என்றீன்னா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. மாறுவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படி ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு. ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச நம்பாதீங்கடோ. இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவக்கு சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போட ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. என்ன சொல்ற? நிஜம்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடன்ட் ஐயாவ கலக்கு கலக்கு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி போச்சு. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அத வந்து பாத்துக்க, உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? கவுண்டரியா ஐயா, ஐயா ஐயா, நம்ம பெரிய கொண்டுச்சு பாம்பு கடிச்சு போட்டுச்சியா? வயக்காட்டுல ராத்திரி வச பாம்பு கடிச்சு போட்டுச்சியா? ஓட்டுற வண்டிய அத்தா. எப்படி அத்தா இருக்க? பதராதையா, எனக்கு ஒண்ணு ஆகல. என்னைய என் ஆத்தா காப்பாத்தி போட்டா. யாருன்னு பாக்குறியா? எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதையா. தெய்வான என்ன புள்ள அப்படி பாக்குற? ஐயா வீட்டுல ஏதாச்சும் விசேஷங்களா? போன ஆத்தாளோட உசிரியே திருப்பி கொண்டாந்தவ நீ. ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறியே. எல்லாம் உனக்குத்தான் புள்ள. எடுத்துக்க. கவுண்டரையா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர்னு நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசிருக்கு விலை பேசிட்டு நிக்கிறீங்களே. இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன என் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா? உங்க ஆத்தாள நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா? ஆத்தாளோட பாசம்தாயா தெரிஞ்சது. பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா? கவுண்டரியா, தல கவுந்து நிக்கிறது கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம். தல நிமிந்து நடந்தாதாயா எங்க கவுண்டருக்கு பெருமை? போய் விருந்து வச்சிருக்கேன். உங்களால உதவிய செய்யணும். பாத்தியாடா தவசி, ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவைதான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா.
கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத, காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமா நினைக்கிற? காக்காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவிதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற அவத்திய. சாப்பிடுங்க. சரி அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அவ்வளவுதே அரிச்சு குடிச்சிருக்கலாம். அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு. ஆத்தா மனசு படி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேமா. அம்மணி தெய்வனே, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி? பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி, இலைய நீ தானே எடுக்கணும். தாமணி என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளியா? இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா, அதான் தொடக்கிறேன். இது வாரதாயி, இந்த கட்டில இருக்குதே
பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டல. இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதை காட்டி போடாத. ஐயா என்ன இந்த வெட்டு வெட்டால என் பையன் கதி என்ன? ஐயா தவசி எனக்கு என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே. நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. சொம்புருட்டியா சாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை கூடாது, அதுல மட்டும் நல்லா வவ்வாரமா இருப்பேன். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரி இல்லைன்னா அத போட்டு இந்த நரவு நரபுரிய. இது வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு. ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்பதான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ, உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள, ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரித்தான் என்ற சம்பு.